ஹாரிஸ் ஸ்பிரிட். நம்ம நம்மளோட வீடியோவில் லாங் ஜேர்னிக்கு அப்புறம் ஒரு அன்பாக்ஸ் வீடியோ இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம எதை பற்றி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபியூச்சர் ஃபோனில் இந்தியாவில் புதுசாக லான்ச் ஆகியிருக்க ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட் பேர் வந்து பிளாக் பியர். அதோட ஒரு ஃபோனில் தான் ஃபோனை தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பிளாக் பியர், பிளாக் பியர் i7 ட்ரையோ. இது ஃபோன், இந்த ஃபோனில் வந்து என்ன ஸ்பெஷலிட்டி அப்படின்னா, பிக் பேட்ரி அண்ட் பிக் ஃப்ளாஷ்லைட் தான் இந்த ஃபோனோட ஹைலைட்டு. எந்த ஒரு பட்டன் ஃபோன்லையுமே இப்படி ஒரு ஃப்ளாஷ்லைட் இருக்க சான்ஸே இல்லை. வாங்க அன்பாக்ஸில் போகலாம். இந்த ஃபோனை பற்றி அப்படின்னா, எல்லாமே சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபிளிப் மாடலில் கொடுத்துருக்காங்க. எடுத்து ஆன் பண்ணால் பிளாக் பியர் அப்படின்னு அவங்களோட சிம்பிளை வந்து காட்டுறாங்க. ரொம்ப நைஸாக கீபேட்லாம் ரொம்ப பெரிய கீபேடாக இருக்குது. இப்போ ஃப்ளாஷ் பார்க்கலாமா? ஃப்ளாஸ்க் வந்து பாருங்கள், சைடில் ஒரு பட்டன், இந்த பட்டனை ஆன் பண்ணால் ஃப்ளாஷ். தெரியுதா எப்படி செம்மையாக இருக்குல்ல? அது இல்லாமல் இந்த ஃபோனோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, 2.0 பிக் ஹரிசாண்டல் டிஸ்பிளே, 2.0 பிக் ஹரிசாண்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டுவல் சிம் இருக்குது இந்த ஃபோனில். இந்த கிளாஸை பாருங்களேன், மேலே மிரர் கிளாஸ் அண்ட் ஃப்ளிப். அதுக்கப்புறம் பிக் டார்ச் வித் சைடு பட்டன், அந்த காமிச்சல்ல அந்த இது. ஒயர்லெஸ் எஃப்எம் இருக்குது, எஃப்எம் இந்த ஃபோனில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோ கால் ரெக்கார்டர், கால் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுற மோடில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வைப்ரேஷன் லவுட் ஸ்பீக்கர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் உள்ள முக்கியமான ஸ்பெஷாலிட்டி வந்து 22 readable languages இருக்குது நம்ம i7 ட்ரையோவில். அதுக்கப்புறம் இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1550 இருக்குது. இது வந்து இந்த பேட்ரி ஃபுல்லாக லோடட் பண்ணோம் அப்படின்னா 150 hours நிற்கும் அப்படின்னு கேரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இந்தியா பிராண்ட் பார்த்தாலே தெரியும், நல்லா பண்ணு மேட் இன் இந்தியா அப்படின்ட்டு அவங்களோட சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் என்னென்ன பாக்ஸில் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஒரு யூசர் மேனுவல், இது எல்லா ஃபோன்லேயுமே ஒரு அவைலபிலிட்டி. அதுக்கப்புறம் ஒரு பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணால் ஒரு ரெட் கலர் ஒரு லாங் ஒயர்டு ஹெட்ஃபோன். அதில் ரெண்டு பட்ஸும் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா, இவங்களோட பேட்டரி சார்ஜர், ஒரு பேட்டரி சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல முடியாது, ஒரு ஃபியூச்சர் ஃபோன்.